சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்கின்ற அளவில் அதன் மூலமாக ஆர்எம்இசட் என்கின்ற ஒரு கம்பெனியின் மூலமாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் கட்டிடங்களை திறக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளுடைய திறமையை பறைசாற்றுகின்ற விதமாக தேன்சிட்டு ஊஞ்சல் என்கின்ற இதழ் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அது விநியோகிக்கப்படுகின்றது. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்று சொல்லும் பொழுது அந்த தேன்சிட்டு ஊஞ்சல் என்கின்ற அந்த இதழை முதல் முதலில் அறிமுகப்படுத்திய பள்ளிக்கூடம் எது என்று சொன்னால் அது இதே பள்ளிக்கூடம் தான் என்கின்ற பெருமையை அதை பெற்றிருக்கின்றது. ஆக அந்த நிகழ்வியை கலந்து கொண்டு இங்கே கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தையும் நான் நேரடியாக பார்வையிட்டு இதை திறக்கின்ற நிகழ்வு எப்பொழுது நடைபெறும் என்று நான் நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது அண்ணே அது சீக்கிரம் முடிஞ்சிடும், முடிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கே என்னிடம் அந்த தேதியை வாங்கியவர் அண்ணன் கணபதி அண்ணன் அவர்கள். குறிப்பாக இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற போது ஒரு 500 கோடி ரூபாய் நிகர மதிப்பீடு இருக்கின்ற ஒரு ஸ்தாபனம் அல்லது 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்கின்ற ஒரு ஸ்தாபனம் அல்லது 5 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு நிகர லாபம் ஈட்டுகின்ற அந்த ஸ்தாபனம் என்பது அவருடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் அவருடைய வருமானம் என்ன, அவருடைய லாபம் என்ன, அல்லது 2% கொடுக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் இன்றைக்கு தன்னார்வத்தோடு அந்த விதியெல்லாம் பின்பற்றுறோமோ பின்பற்றவில்லையோ எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த உறவை அந்த உதவி கருத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்று இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு தன்மாரத்தோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதற்கு முதலில் அந்த அனைத்து நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கூட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இங்கே கடந்து என்று நான் கேட்டேன், வந்திருக்காங்களே ஆரம்பிச்சுன்னு கேட்ட பொழுது இல்லை அவங்க வரல, அவங்க வேலையை முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடியே இன்றைக்கு அந்த ஆரம்பிச்சுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக ஆலயமணி கவுந்து தான் இருக்கும், ஆனால் அதில் எழுப்பப்படுகின்ற ஓசை அது முழுவதும் அந்த பகுதி முழுவதும் கேட்பது போல மிகவும் தன்னடக்கத்தோடு அந்த பணியை செய்து செய்திருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் இன்றைக்கு அது கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி தனது இரு கண்களாக பார்த்து நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க மாடல் ஸ்கூல் அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக எல்லா பிள்ளைங்களும் 12வது வகுப்பு முடிச்சிருக்கப்படி ஏதாச்சும் ஒரு கல்லூரியில் சேருவாங்க, ஆனால் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ஐடி ஐஐடி போன்றதில் சேர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு வருஷத்தை ஒரு 20 அரசு பள்ளி மாணவர் சேர்ந்த பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்டை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கடந்த ஆண்டு 274 குழந்தைகள் இன்றைக்கு தமிழ்நாடுல உலகம் முழுவதும் ஏன் தாய்வான் நாட்டில் அந்த தாய்வான் நாட்டுடைய ஸ்காலர்ஷிப்பில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 3 குழந்தைகள் தேர்வாயிருக்கிறாங்க. அது 2 குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் பெருமையை நான் பெற்றிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் கொண்டு வரோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தான். ஆக அதை மனதில் வைத்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்க நீங்களும் நீங்கள் படிக்கிறதுல மார்க்கு நம்ம முதலமைச்சர் சொல்றதா வாங்குற மதிப்பெண் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்கிறாரு, உங்களுக்கான தனித்திறமையும் வளர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை கூட்டு பொறுப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் இணைந்து உங்களுடைய திறமையை கண்டுபிடித்து அதன் மூலமாக உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். பெற்றவங்கள் வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நம்மளோட பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கும் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை கண்டெடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. பக்கத்தில் இருக்க பையன் பார் டாக்டர் ஆகிட்டான், வீட்டில் விட்டு பையன் பார் இன்ஜினியர் ஆகிட்டான், ஓன் கண்டிப்பாக இதாகிட்டான் அந்த விஷயம் கம்பேர் பண்ணாதீங்க. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த திறமையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி